படத்தோட ரிவ்யூ தான் எடுக்க போறேன். வேற யாரும் இல்லைங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் ஓட படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மியூசிக் ரொம்ப பிரமாதமா இருந்தது, எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய நல்ல படம், நல்லா இருக்கு படம், டிஃபரெண்டா இருந்துச்சு. நல்ல நண்பனா சொல்றேன், படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. டைரக்டர் வந்து தல ஃபேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நர்வஸா இருந்த பிகினிங்ல, நம்ம இவ்வளவு சாதிச்சிருக்கோம், இவன் யாரு சின்ன பையன், புதுசா வந்த பையன், இவன் எல்லாம் ஒரு ஆளா இருக்க காலகட்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயமே இல்ல. ஹலோ மக்களே, எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் உங்க தெலுங்கு சீனா ஆக்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விஜயா போற மால் வடபழனில இருக்கிறோம். ஏன் திடீர்னு இவன்னா மைக்க பிடிச்சுன்னு தியேட்டர்ல இருக்கா, என்ன படத்தோட ரிவ்யூ எடுக்க போறேன்னா? ஆமாங்க, படத்தோட ரிவ்யூ தான் எடுக்க போறேன். வேற யாரும் இல்லைங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் ஓட படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தூக்குதுரை படம், யோகி பாபு சார், மொட்டராஜ சார், மறைந்த மாரிமுத்து சார் நடிச்சிருக்காங்க. அவர் கூட இணைந்து மகேஷ் சூப்பரா வந்து ஃபேபலஸா நடிச்சிருக்காப்புல. படத்தை எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அழகா ஒரு ரிவ்யூ எடுத்துடலாம், வாங்க போலாம். தூக்குதுரை படம் எப்படி இருக்குன்னு நம்ம மக்கள் கிட்ட கேட்டலாம். சார் வணக்கம் சார், தூக்குதுரை படம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குங்க, புது முயற்சி, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. இசை வந்து ரொம்ப சூட் பண்ணுங்க, டைரக்டர் நல்லா, எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய நல்ல படம், எல்லாரும் போய் பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸ் தெரியுங்க. சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். படம் எப்படி இருக்கு? தூக்குதுரை படம் நல்லா இருந்தது, காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் என்ஜாய் தி மூவி, ஃபேமிலியா இருந்து பார்க்கலாம், ஃபேமிலியா இருந்து. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம்மா, படம் எப்படி இருந்தது? தூக்குதுரை படம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். மியூசிக் ரொம்ப பிரமாதமா இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா சார், வணக்கம் சார். படம் எப்படி இருந்தது? நல்லா காமெடி, ஹலோ மேடம், படம் எப்படி இருந்தது? என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சு, என்டர்டெயின்மென்ட், ஓகே, டிஃபரண்டா இருந்துச்சு, டிஃபரண்டா. தேங்க் யூ தேங்க் யூ. ஹலோ வணக்கம், படம் எப்படி இருந்தது? தூக்குதுரை படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படினு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ மகேஷ் நம்ம கூட இருக்காரு. ஹாய் மகேஷ், சூப்பரா பண்ணிருந்தீங்க படம், ரொம்பவே நல்லா இருந்தது. சோ எஸ்பெஷலா சொல்லணும்னாக்கா, as a friend ஆ நல்ல நண்பனா சொல்றேன், படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மகேஷ், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருந்தீங்க. நேச்சுரலா ஒரு கோவப்பட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோவப்பட்டிருக்காரு, ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது படம். இந்த படம் என்னோட ஃபர்ஸ்ட் படம், டெலிவிஷன்ல இருந்து நான் வெளித்தேயில இருந்து கால் எடுத்து வச்சிருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அஸ் அ ஹீரோவா பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது தெரியும், இந்த யோகி பாபு, மொட்டராஜேந்தர், பாலசரவணன், சென்றாயன், இனியா, அஸ்வின், அப்புறம் நம்ம நமநாராயணன், மாரிபுத்து சார், இந்த மாதிரி நிறைய ஒரு காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா 2 hours ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸும் நல்லா வந்திருக்கு, பாட்டுக்கும் நல்லா ரீச்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா தியேட்டருக்கு வாங்க, இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, உங்க எல்லாரும் கண்டிப்பாவே பிடிக்கும். ஒரு கேள்வி மகேஷ், தூக்குதுரை என்ற ஒரு டைட்டில் ஏன் வந்தது, ஏன் வச்சீங்க? அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ராஜாவோட பேர். ஸோ அதனால ஓகே, இந்த கிரீட சம்பந்தப்பட்டது ஒரு ராஜாவுக்கு ஒரு பேர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த டைட்டில் தூக்குதுரைன்னு வச்சுவாங்க. மோர் ஓவர் என்னன்னா, ஒரு சின்ன இன்னொரு சொல்ல போனா வந்து இது ஆக்சுவலி உண்மை இதுதான், பட் அதை தாண்டி என் டைரக்டர் வந்து தல ஃபேன், அதனாலதான் செட் ஆச்சுனால வச்சுட்டாரு. யோகி பாபு சாரு, மாரிமுத்து சாரு, மொட்டராஜேந்தர் சார், இவங்க மூணு பேரோட காம்பினேஷன் கூட நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா நம்ம இவங்க எல்லாருமே வந்து நான் வந்து லைக் நம்ம டிவியில எல்லாரையும் பாத்துருக்கோம் அவரை, பட் அவங்க கூட நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நர்வஸா இருந்த பிகினிங்ல, ஆனா அதுக்கப்புறம் ஒன் செட் போனதுக்கு அப்புறமா ஷார்ட் எல்லாம் ஆரம்பிச்சமா தெரிஞ்சது. பட் நான் நினைக்கிற மாதிரி அவங்க யாருமே அப்படி கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளா பாத்துக்கிட்டாங்க. லைக் நம்ம இவ்வளவு பேர் சீனியர்ஸ், நம்ம இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கோம், நம்ம இவ்வளவு சாதிச்சிருக்கோம், இவன் யாரு சின்ன பையன், புதுசா வந்த பையன், இவன்லாம் நம்ம ஒரு ஆளா யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஓகே அப்படி நினைச்சேன். ஆனா அப்படி சத்தியமா யாருமே நடந்துக்கல. வெரி சோ ஸ்வீட், பயங்கர ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடா இருந்தாங்க. இந்த சேம் டைம் என்ன, நமக்கு ஒரு விஷயங்கள்லாம் தெரியலனா கூட நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட ஆக்டிங்ல எப்படிலாம் பண்றாங்க, அவங்க டிசிப்ளின் எப்படி இருக்காங்க, ஒரு கேமரா எப்படி அணுகுறாங்க, ஒரு படத்தை சினிமா எப்படி அணுகுறாங்க, இந்த விஷயத்தில நான் வந்து அவங்க கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது. ஆமா, இது வந்து ஒரு ஜாலியா, இது ஆக்சுவலி இந்த படம் எப்பயோ நாங்க பண்ணி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆச்சு.
என்னன்னா எல்லா ஷோ டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போகலாம் நினைக்கும் போதுதான் அன்பார்ச்சுனேட்லி கோவிட் ரெண்டுமே வந்துருச்சு. அதுலயே ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஷூட்டிங்க பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே முடிச்சு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதானே செய்யும். ஒரு படம் இந்த காலம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த்ரீ இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஜனவரி 25 இந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ எங்களோட உழைப்புக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் யூடியூபர்ஸ்ல பார்த்து இந்த படங்கள் பாக்குறதுனால எங்களை மாதிரி ஆட்கள்லாம் புது புதுசா சினிமாக்கு வர முடியும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்துக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மகேஷ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Thanks.